சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்ரதாதாரம் வந்தேஹம் கணநாயகம் மூஷிகவாகனமோதகஹஸ்த ஷ்யாமலகர்ணவிளம்பிரசூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே. வேல் வேல் முருகா ஜிவேல் முருகனு கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் ஐயர். நம்ம சிங்கப்பூர் நிகழ்ச்சி ஜனவரி மாதம் 18-19. நிறைய பேருக்கு இந்த ஆன்மீக தகவல் சென்றடையணும், சொந்த பந்தம் தெரிஞ்சவா எல்லாத்துக்கும் சென்றடையணும், லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பண்ணியே ஆகணும் சார், பிஸ்னஸில் வந்து நல்ல நிலை பெற்றாகணும். என் மனசில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் நான் டெலிட் பண்ணணும், நான் வந்து ஒரு புதிய மனிதர் 2020 நான் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற வாளுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வேதிக் லைஃப் கிளாஸ் வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது எங்கே நடக்குது, வென்யூ தெரியணும் அப்படின்னு நினச்சவா divinesewa@gmail.com நீங்கள் அனுப்பலாம், மெயில் அனுப்பலாம். அப்போ நம்ம இடங்கள் வந்து உங்களுக்கு சொல்லுவோம் எங்கே நடக்க போகிறது அப்படிங்கிறது. அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்ட வாளுக்கும், சில பேருக்கு நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்க முடியறது, சில பேருக்கு கொடுக்க முடியல, ஏன்னா நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணுறா. சிங்கப்பூர் மக்கள் வரவேற்பதுக்கு எனக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை தருது. இந்த தடவை கொடுக்க முடியலன்னா கூட நெக்ஸ்ட் டைம், ஏன்னா 2 நாள் தான் அங்கே இருக்கேன், நெக்ஸ்ட் டைம் நிச்சயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இருப்பினும் நீங்கள் உங்களுடைய இமெயில்ஸ் அனுப்புங்க, நம்ம எங்கெங்கே நிகழ்ச்சி நடக்குங்கிற வென்யூ உங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம். மேலும் இந்த சத்சங்கம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த நிகழ்ச்சி சிங்கப்பூரில் நம்ம இப்போ பண்ணுறோம். நிறையா வேறு இடங்கள்லேருந்து, அதாவது சார் நான் வந்து திருச்சியில் கோயில் இருக்குது, அதே மாதிரி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நான் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் கோயில் இருக்குது எங்களுக்கு, அந்த இடத்துல வந்து நீங்கள் வேதிக் லைஃப் ப்ரோக்ராம் அஸ்ட்ராலஜி வந்து சொல்லுவேலா, உபன்யாசமாக கொடுப்பேலான்னு நிறையா பேர் கேட்டிருக்கு. இந்த வருஷம் முழுக்க நம்ம நிறையா டேட்ஸ் கொடுத்துன்னு தான் இருக்கோம். அது நிறைய பேருக்கும் நிறைய இடங்களில் சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். இதுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும்னா divinesewa@gmail.com இமெயில் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு அதில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம், எப்பப்போ டேட்ஸ் ஃப்ரீயாக இருக்குங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். சரி, ஒரு மனிதர் வாழ்க்கையில் வந்து எப்பவுமே தான் செய்யக்கூடிய நல்லது, அந்த நல்லதை எப்பவுமே பதிய வச்சுக்கணுங்கிற ஒரு அற்புதமான ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரெண்டு நண்பர்கள் என்ன பண்ணுறா, வழி நடுக்க போயின்னு இருக்கா, அப்படியே கொஞ்சம் தூரம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஆற்றங்கரையை கிடக்கிறா. ஒரு நண்பர் ஏதோ பேசுகிறா, ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் மாதிரி சப்புன்னு ஒரு அரஞ்சு விட்றான். ஒரு நண்பர் இவன் கன்னத்தில் அடி வாங்கிட்டு மணலில் என்ன பண்ணுறான், என் நண்பன் இன்னைக்கு என்னை அரைந்து விட்டான் அப்படின்னு எழுதிட்டான். எழுதிட்டு திருப்பி கொஞ்சம் தூரம் போகிறான். அந்த அடி வாங்கினவன் என்ன பண்ணுறான், ஒரு புதக்குழியில் மாட்டிட்டான். அப்படியே மணல் சறுக்கில் அப்படி இழுக்கு இழுக்கிறது, இழுக்கும்போது கையை பிடிச்சி இழுக்கிறார் இந்த இன்னொரு நண்பர். ஐயோ என் நண்பன் வந்து மாட்டின்றானே அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து எடுத்து விடுறான். ஒரு கல்வெட்டு அந்த இடத்துல இருக்கிற பாறையில கல்லுல வந்து எழுதுறான், என் நண்பன் இன்று என்னை புதைக்குழியிலிருந்து காப்பாற்றினான் அப்படின்னு எழுதுறான். உடனே இந்த கூட இருக்கிறவன் கேட்டான், ஏப்பா நான் உன்னை அடிச்சேன், அந்த கோபம் இல்லாம நீ வந்து மணல்ல எழுதின, இப்ப என்னன்னா கல்வெட்டுல எழுதுன, இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னான். நீ என்னோட நண்பர், நீ வந்து என்னை அடிச்சிட்ட, இதெல்லாம் நான் மறக்கக்கூடிய விஷயம், என் மனசுல இருந்து அது வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மணல்ல எழுதின, தண்ணி வரும்போது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த மணலில் அது காணாமல் போயிடும், அப்போ மனசில் இருக்கிற விஷயமும் காணாமல் போயிடும், ஆனால் என் வாழ்க்கையில் நீ பெரும் உதவி பண்ண, என் உயிரையே காப்பாற்றின, அதை நான் வந்து என் மனசில் பதிய வச்சுக்கணும், அதனால தான் கல்வெட்டில் எழுதி வச்சேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கெட்ட விஷயங்களை தூக்கி போடுங்க, நல்ல விஷயங்களை அச்சாணித்தனமாக எழுதி வைங்க. நீங்கள் இதெல்லாம் சாதிச்சிருக்கேன், யாரும் உங்களை நீங்கள் சரியில்லை, நீ தோல்வி, உன்னால் ஒன்றும் முடியாதுன்னு சொன்னால் கூட மனசில் அச்சாணி போட்டு எழுதுவீங்க. நீங்கள் நிறையா சாதிக்க பிறந்தவங்க, நிச்சயம் சாதிப்பில், மறக்கதை மறந்துடுங்க, மனசில் பதிய வைக்கிறத நல்ல விஷயங்களை பதிய வைப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 6/1/2020 ஸ்ரீவிகாரி வருடம் மார்கழி மாதம் 21 திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி. மதியம் 1:21 வரை பின்பு கிருத்திகை. இன்றைய திதி ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாகம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்னைக்கு எல்லா விஷ்ணு ஆலயங்கள்லையும் சொர்க்கவாசல் திறப்பு. காலையில நேரத்தை போக முடியாதவா இன்னைக்கு முழுக்க திறந்திருப்பா. சொர்க்கவாசல் வழியா எம்பெருமானை தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம், அந்த வாசல் வழியா போறது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு ஏகாதசி இன்னைக்கு முடிச்சு சுவாமியை தரிசனம் பண்றாலும் அவ்வளவு விசேஷம், அதுவும் வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு
முடிச்சு சுவாமியை தரிசனம் பண்றதுங்கிறது அது மகாவிசேஷம்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட அற்புதமான நாள் இன்றைய முழுக்க எப்படி நாரதர் வந்து சதாகாலம் நாராயண நாமத்தை சொல்றாரோ ஹரிநாமத்தை சொல்றாரோ அந்த மாதிரி ஹரிநாமத்தை சொல்றது ராமநாமத்தை சொல்றது நாராயணனுடைய நாமத்தை சொல்றது விசேஷ பலன்களை கொடுக்கும். என்னைக்கு நம்ம நாராயணாமத்தை சொல்றோமோ அப்பவே மகாலட்சுமியுடைய கடாட்சம் நம்ம கிட்ட வந்தாச்சுன்னு அர்த்தம். ஆக நாராயண 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 நாராயணங்கிற நாமத்தையும் ஹரிநாமத்தையும் சொல்றது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் கிருத்திகை. ஆஹா, முருகப்பெருமானுக்கு உரிய நாள். முருகா 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 என்று ஓதுவார் முன் இரு கால்களும் தோன்றுமேன்னு சொல்ற முருகப்பெருமானை வேண்டிட்டு இன்னைக்கு எந்த காரியத்தை பண்ணாலும் சக்சஸ் ஆகும்னு சொல்லி இந்த தினத்துக்குண்டான சிறப்பை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்து இந்த நட்சத்திரம் பார்த்துட்டோம்னா பரணி கிருத்திகை, கிருத்திகை நட்சத்திரத்துல நிறைய நல்ல காரியங்கள், பரணி சுக்கர பகவானும் கிருத்திகை நட்சத்திரம் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை இன்னைக்கு உங்க ராசி பலனை பத்தி பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்ல பொறுமையா செயல்படுவேல், அற்புதமாக சில காரியங்கள் இருக்கும், எல்லாத்தையும் ரொம்ப ஆர்கனைஸ்டா எடுத்து பண்ணுவேன். சில நேரங்கள் தட்டி போகும், சில நேரங்கள் திருப்பியும் ரீஆர்கனைஸ் பண்ணி அந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. பெரிய காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டாக்டருக்காக படிச்சுட்டு இருக்கவங்க, அதாவது நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க, மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் அமோகமான பலன்கள் கொடுக்கும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது பிறட்ட நம்ம பேசக்கூடிய வார்த்தை அவளுக்கு ஹர்ட் ஆகுமா இல்லையான்னு பார்த்து பார்த்து பேசுறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஃபோட்டோகிராஃபராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. சினிமா சம்பந்தமான துறைகளில் வாய்ப்பு தேடிட்டு இருக்கவாளுக்கு அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, தனம் தரும் கல்வி தரும்ங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் பண வரவுகள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். நிறைய மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சின்ன நேரத்தை கூட வீணடிக்காம நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களில் 360 டிகிரி உங்களை அவங்களே வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் நிறையா இருந்துருக்கு. அட்வகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நீங்கள் எடுத்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் இருந்துருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அது சப்ரஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதை வந்து ஒரு ஒரு நிலைக்கு வரத்துக்கு ஒரு முடிவுக்கு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் இன்றைய தினத்தில் நிறையா இருந்துருக்கும். திருமண காரியம் எதிர்பார்த்த வாழ்க்கை வெற்றிகரமான செய்திகள் உண்டு. நல்ல விஷயங்கள்லாம் வீட்டில் உட்கார்ந்து பேசக்கூடியதாக இருக்கும். நிச்சயதார்த்தம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் போன்ற பல்வேறு விஷயங்களை இன்றைய தினத்தில் பேசக்கூடிய நல்ல நாளாக இருந்திருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் கோபம் கொண்டு பல நேரங்கள் என்னடா அது இப்படி பேசிட்டு இருக்காளே, நம்ம இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருக்காளே அப்படிங்கிற கவலைகள் இருந்துருக்கு. கவலையே பட வேண்டாம். ஒரு சமயம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நிச்சயம் நீங்கள் ஜெயிப்பலாம். அதுக்குன்னு பழி வாங்கணும், ரிவேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இது இப்படி கிடையாது, நான் நல்ல குணத்தை காமிக்கிறேன், இதை நீ இப்படி எடுத்துட்டேங்கிற ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு பின்னாட்களில் கிடைக்கும். யாரெல்லாம் உங்களை கிண்டல் அடித்து கேலி அடித்து பேசுகிறாளா வா முன்னாடி ஜெயித்து காமிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. கோயில் அர்ச்சகராக இருந்துட்டு இருக்கவா, யோகா ஆசிரியராக இருந்திருக்கோம், ஆன்மீக சொற்பொழிவாளராக இருந்திருக்கிற வாழ்க்கைலாம் அருமையான பலன்கள் உண்டு. வெளிநாடுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய தடங்கள் இருந்த விஷயங்கள்ல நீங்கள் போய் ஜெயிச்சிருவீர்கள். போஸ்டல் கொரியர் சம்பந்தமாக ரயில்வே துறையில் வேலை செஞ்சுருக்கிற வாழ்க்கை அமோகமான வெற்றி இருக்குது. நிறைய கடன்கள் இருந்தவா, கடன்களை கொஞ்சம் 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 கொஞ்சமாக தீர்த்திருவேல், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பர்கள் உற்சாகமான நாள். ஒரு காரியத்தை கொடுத்தோன்னா ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுத்து பின் வாங்காமல் ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் பண்ணுவேன். மீனவராக இருந்துட்டு இருக்கிறவா, அதே மாதிரி மார்க்கெட்டில் ஒரு மண்டி வச்சு அதன் மூலமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, காய்கறி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவா, ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, அது மாதிரி புதுசாக கடை ஆரம்பிச்சவங்க, உணவு சம்பந்தமான துறைகள் இருந்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சிறு குறு தொழிலாக பண்ணிட்டு இருக்கிறதா, பின்னாட்களில் பெருந்தொழிலாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய பாஷை கற்றுக்கணும், லாங்குவேஜ் ஸ்கில்லெல்லாம் கற்றுக்கணும், என்னென்னே இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும், நிறைய விஷயங்கள் நான் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்குண்டான முயற்சி எடுப்பில் பெரும் அளவுக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. பொலிட்டிக்கல் ரீதியாக நிறைய மனுஷால பழகி வச்சுட்டு இருப்பேன், ஆனால் சில காரியத்துக்காக பிரயோஜனப்படுத்திப்பேன், சில நேரங்கள் அப்படியே விட்டுடுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு.
சிம்மராசி என்பர்களே பாராட்டுதல்கள் பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய காரியங்கள்ல அற்புதமான வாய்ப்புகள். கவிதை எழுதிருக்கிறவா, புலவராக இருந்துருக்குறவா, டீச்சராக இருந்துருக்குறவா, டியூஷன் சென்டர் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கடன் வச்சுருக்கிற கடன்லேருந்து விடுபடுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சிட் ஃபண்ட் ஃபைனான்ஸ் நடத்தின்னு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பண சம்பந்தமான பிரச்சனைகள்லாக்கானவா, நம்ம கிடையாது ஆனால் யாரோ ஒருத்தன் மூலமாக நான் இப்படி மாட்டின்றேன் அப்படின்னு நினச்சவாளுக்கு அதுலேருந்து விடுபடுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில நேரம் அதிர்ஷ்டத்தை நோக்கி போகிறது. சில பேர் பார்த்துட்டேன்னா அந்த சூதாட்டங்கள்லாம் பண்ணுறது அதெல்லாம் அறவே தவிர்த்துக்கு நல்லது. அரசாங்கத்தை எதிர்த்து எதுவுமே நான் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே நீங்கள் கட்டுப்படுத்தி வச்சுட்டேன்னா நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதை எப்பவுமே நம்ம கடைபிடிக்கணும். இது சிம்மராசி மட்டும் இல்லை, 12 ராசிகளும் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் தான். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிதம்பரநாதர் வழிபாடு, நடராஜர் வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கன்னிராசி என்பர்களுக்கு திருமண காரியங்கள் கூடி வரும். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. தந்தை தாயாருடைய ஆரோக்கியம் பெருகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்தவளுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் பெறுகிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரம் தடங்கலான விஷயங்கள்லாம் நீங்கள் போய் அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், விட்டு போன படிப்பை திருப்பி தொடர்றதுக்குண்டான பாக்கியங்கள்லாம் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரம் நண்பருக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு முடியுதோ இல்லையோ கஷ்டப்பட்டாலும் அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பேன், திருப்பி அவள் அவங்களை கவனிக்கலை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தியா நம்ம கஷ்டப்படும் போது உதவி செஞ்சோம், திருப்பி அவள் சரியான வகையில் அது பண்ண மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை பக்கம் தோணும். முடிந்த அளவுக்கு மறதி இல்லாமல் எல்லா காரியத்தை பண்ண நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்கள் இறக்கப்பட்டு பல காரியத்தை பண்ணுவேன், திருப்பி அவள் அவங்களுக்கு சரியாக பண்ணலன்னா உடனே அதுக்குண்டான வருத்தங்களை பக்கம் இருந்துருக்கும். சொந்த பந்தங்களை எல்லாரும் எதிரியாக பாவிக்கிறது அவசியமே கிடையாது. நல்லவாளாக அதில் இருந்துட்டு இருப்பாள். தப்பான விஷயங்களை நினச்சி நினச்சி பல பேர் பண்ணதை நினச்சி நினச்சி பார்த்துட்டா எல்லாரும் தப்பாகவே படக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சுவாதி விசா நட்சத்திரத்துக்கு நீங்கள் யதார்த்தமாக அப்படி இருக்கும், கவலைப்படாதீங்க. ஓரிரு நாள் கழிச்சு அதெல்லாம் சரியாயிடும். நிறைய யோசனைகள் மன அழுத்தத்தை கொடுக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு பிடித்தமான இடத்துக்கு போயிட்டு வர்றது, அல்லது நீங்கள் சினிமா பிடிச்சுன்னா சினிமாவுக்கு போயிட்டு வர்றது, கோயில் பிடிச்சுன்னா கோயிலுக்கு போயிட்டு வர்றது, நல்ல நண்பர்களோட வீடு பிடிச்சா நண்பர்களுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாரோ ஒருத்தர் உங்களை பற்றி பின்னாடி பேசுகிறான்னு வருத்தப்படுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம இறங்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணவே கூடாது. ஜெயிப்போம் 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 ஜெயிப்போங்கிற சதா காலம் சிந்தனை பண்ணலாம். அமோகமான வெற்றிகள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். சித்திர நட்சத்திரத்திற்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. உடல் ஆரோக்கியம் பெருகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குபேரர் வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்களே, விருச்சிகராசி நேர்களே நிறைய ஊக்கத்தோடு செயல்படக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். தடைப்பட்ட காரியங்களில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். போஸ்டல் ரயில்வே சம்பந்தமான துறைகளில் இருக்கவா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக, டான்ஸ் சம்பந்தமாக, ஆர்ட் சம்பந்தமாக கற்றுட்டு இருக்கவா, டிராயிங் மாஸ்டராக இருந்துருக்கவாளுக்குலாம் அமோகமான பலன்கள் உண்டு. ஒரு ஸ்கூலில் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துவா, ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நிச்சயம் வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். மேலும் மேலும் ஒவ்வொரு படிக்களாக உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுர் ராசி என்பர்களே மகிழ்ச்சிகரமான தினம் இன்றைய தினம். ஒரு முடிவெடுத்து அந்த முடிவில் விடாபிடியாக பிடிச்சு அந்த காரியத்தை நீங்கள் சாதிச்சல்னா மன திருப்தி அளவு கோல் இல்லாத இருந்துருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய திருப்தி இருக்கும். ஆனால் திருஷ்டி பட்ட மாதிரி அப்பப்போ சண்டைகள் நடந்துருக்கும். அந்த விஷயங்களில் கொஞ்சம் மன சங்கடங்களுக்கும் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். நிறைய பேருக்கு பார்த்துட்டோம்னா திருமண காரியம் தடையான வாழ்க்கலாம், திருமண காரியங்கள் கைகூடுறதுக்குண்டான பாக்கியங்கள் கூடி வரும். வரக்கூடிய காலகட்டங்களில் இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல செய்திகளாக வரும். சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல செய்தி நடந்ததுன்னா அது உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தரக்கூடிய தினமாக இருந்துருக்கும். வழக்குகள் நடக்க வாழ்க்கை வழக்குகளில் வெற்றி பெறத்துக்குண்டான ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம். தனுராசி என்பவர்களுக்கு வேலை இடத்துல உங்களுக்கு மேல் அதிகாரிகளை கோபித்துக் கொள்றத அல்லது அவட்ட விரோதத்தை வளர்த்து கொள்றத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சமாதானமா போனேன்னா எல்லா விஷயங்கள்லையும் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரத்துக்குண்டான நல்ல அரசியல் இருந்துட்டு இருக்கோ, சினிமா துறையில் இருந்துருக்கோ அமோகமான வளங்கள் கூடி வரத்துக்குண்டானதாக இருந்துட்டு இருக்கும்.
தடைப்பட்ட காரியங்கள்ல திருப்பி தொடர்ந்து சக்சஸ்ஃபுல் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆகா, இவன் முடிஞ்சுட்டா இவன் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்ச எதிரிகள் போட்டியாளர்கள் முன்னாடி நீங்க ஜெயித்து காமிக்கிறதுக்குண்டான பாக்கியங்கள் உங்களுக்கு நிறைய கூடி வரத்துக்குண்டானதாக இருந்துட்டு இருக்கும். சில மன விஷயங்கள்ல, மனதளவுல இருக்கக்கூடிய வருத்தங்கள், ஆனா அதை சில நேரங்கள்ல தட்டி வச்சுட்டு, சரி இவாளும் நம்ம சொந்தக்காரதான், நம்ம தெரிஞ்சவாதான்னு சொல்லிட்டு அன்பாக பேசக்கூடியதாக இருக்கும். அவளுக்கு ஒண்ணுன்னா நீங்க போய் முதல்ல நிக்கிறதுக்குண்டானதாக்கிறோம் நிறைய இருந்துட்டு இருக்கும். அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரத்யேகமான குணமா இருந்துட்டு இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசி அந்த காரியத்தை சாதிக்கிறதுங்கிற சாதுரியத்தனம் உங்களுக்கு நிறையாவே இருந்துட்டு இருக்கு. மகரராசி என்பர்கள் பிசினஸ் விஷயத்திலையும் பண விஷயத்திலையும் கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, உற்சாகமான நாள் இன்றைய தினம். நிறைய காரியங்கள் நல்லபடியா நடக்கும். சில விஷயங்கள்லாம் அப்பப்ப தடங்களாகிற மாதிரி தோணும், ஆனா நிச்சயம் நீங்க அதை ஜெயிச்சிருவேன். தகர்த்தி முன்னோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. ஒரு கோயில்ல ட்ரஸ்ட்ல ஒரு முக்கியமான விஷயங்களாக இருந்துருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில பேர் உங்களை பத்தி தப்பா பேசுவோம், அதெல்லாம் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுருங்க. மனசுல என்ன தோன்றோ அதை மட்டும் செயல்பட்டுனா நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பத்திரிகையாளர் இருந்துருக்கா, தொகுப்பாளராக இருந்துட்டு இருக்கிறவளுக்கு, சினிமா சம்பந்தமான துறையில் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நிறைய விஷயங்கள்லாம் போட்டா போட்டி போட்டு ஜெயிக்க வேண்டி வரும், ஆனால் பின் நாட்களில் உங்களுக்கு வெற்றிகள் காத்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துல சில நகைச்சுவையான வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நினைச்சு சிரிச்சு, சில கஷ்டமான சூழ்நிலை கூட அதை நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, சில நேரங்களில் பார்த்துட்டுலாம் அமைதியாக இருந்ததே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் அமைதியாகவே இருந்திருப்பேன். யோசிச்சு யோசிச்சு பார்ப்பேன், எப்படியாவது இந்த காரியத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு சாதுரியமாக திட்டம் போட்டு மாஸ்டர் பிளான் போட்டு அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். பண விஷயத்துக்காக சில நேரம் தடுமாற்றங்கள் இருந்தாலும் பல நேரம் இறைவன் என்னை காப்பாற்றுவாருங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள மனசில் ஆழமாக பதியக்கூடியதாக இருக்கும். மேல் படிப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்து மேலும் மேலும் நிறையா கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணக்கூடியதாக இருக்கும். மருத்துவ ரீதியாக படிச்சுட்டு இருக்கவாலும் சரி, அதேமாதிரி வழக்கறிஞ்சலாக இருந்துருக்கிறவாளுக்கும் சரி, வழக்குகள் இருக்கிறவாள் வெற்றி பெறத்துக்குள்ளான பாக்கியங்கள் நிறையா இருந்துருக்கும். உங்களுக்கு எதிர்த்து பேசுகிறவா அந்த இடத்துல பலசாலி இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும், ஆனாலும் பேசுகிறா, சரி இதுவா சும்மா தான் பேசுகிறா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஆழமாக புரிஞ்சிடும். அதனால் அவட்ட எப்படி எப்படி பேசணுமோ அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த தினத்தில் நிறைய விஷயங்களில் அமைதியாக இருந்து சாதிக்கக்கூடிய தினமாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான அற்புத பலாபலன்களை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சாதாரணமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா ஒரு பதவி எதிர்பார்ப்பான், அதாவது நான் ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பான் இல்லையா. இந்த மாதிரி பதவிகள் எதிர்பார்க்கிறவாளுக்கு உண்டான ஒரு அற்புதமான மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன சுவாமிக்காக வேண்டிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானுக்காகவும் லக்ஷ்மி நரசிம்மரையும் வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அவரை மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓம் சூரிய ஜோதிஷே நமக, 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 இப்படி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். வீட்டில் சுவாமி படத்துக்கிட்ட நின்று 32 தடவை இதை மந்திரத்தை டெய்லி ஜெபிச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தொழிலை பற்றி சிந்தனை பண்ணிட்டா அதில் நல்ல ஒரு பதவி கிடைக்கிறதுக்குண்டான பாக்கியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இது ஒரு 108 நாள் நல்லா பிரார்த்தனை பண்ணி சொல்லிக்கோங்க. அந்த பிரார்த்தனை பண்ண நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம கர்மாவில் இருக்கக்கூடிய தோஷங்களும் நிவர்த்தி ஆகும்னு சொல்லலாம். அப்போ ஏற்பட்ட அற்புதமான ஆன்மீக தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இதை பண்ணி பாருங்கள், நிச்சயம் மாற்றம் பெறுவீங்கன்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷே. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோரா. நன்றி.